மன அழுத்தம் போக்கும் ஏலக்காய் டீ. சமையலின் போது வாசனைக்காக பயன்படுத்தப்படும் ஏலக்காய் வாசனை பொருட்களின் அரசி என்று அழைக்கப்படுகிறது. அசைவ உணவில் இதை சேர்த்தால் அதன் ருசியே தனிதான். செரிமான சக்தியை கூட்டி பசியை தூண்டுவதில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. வாசனை பொருளாக பயன்படுத்தப்படும் ஏலக்காயில் மருத்துவ குணம் நிறைந்துள்ளது. இதில் கனியும் விதைகளும் மருத்துவ பயன் கொண்டவை. நறுமணம் கொண்ட விதைகள் வயிற்று வலியினை சரி செய்கின்றன. ஜீரணத்தை தூண்டுபவை. உடலின் வெப்பத்தை கூட்டி ஜீரணத்தினை அதிகப்படுத்தும். இது தசை சுரிப்பு கோளாறுகளுக்கு எதிரானது. 40 ஆண்டுகால ஆய்வுகளில் ஏலக்காயில் உள்ள எளிதில் ஆவியாகும் எண்ணெய்களின் மருத்துவத்தை உறுதி செய்கின்றனர். வயிறு உப்புசம் நீக்கும் இந்திய மருத்துவத்தில் ஆஸ்மா, மூச்சுக்குழல் அழற்சி, சிறுநீரகத்தில் கல், நரம்பு தளர்ச்சி மற்றும் பலவீனம் நீக்க பயன்படுத்தப்படுகிறது. சீன மருத்துவத்தில் சிறுநீர் போக்கு கட்டுப்பாட்டின்மையை போக்கவும் வலுவேற்றியாகவும் உதவுகிறது. வாய் துர்நாற்றம் போக்கவும் ஏலக்காய் பயன்படுத்தப்படுகிறது. பாலுணர்வு தூண்டும் பொருளாகவும் உள்ளது. ஏலக்காய் டீ மன அழுத்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏலக்காய் டீ குடித்தால் இயல்பு நிலைக்கு வருவார்கள். டீ தூள் குறைவாகவும் ஏலக்காய் அதிகமாகவும் சேர்த்து, அதாவது 1 கப் டீக்கு 2 ஏலக்காய் போதுமானது. டீ தயாரிக்கும் போது வெளிவரும் இனிமையான நறுமணத்தை நுகர்வதாலும், அந்த டீயை குடிப்பதால் ஏற்படும் புத்துணர்வை அனுபவிப்பதாலும் மன அழுத்தம் சீக்கிரமே குறைகிறது. நாவறட்சி, வாயில் உமிழ்நீர் ஊறுதல், வெயிலில் அதிகம் வியர்ப்பதால் ஏற்படும் தலைவலி, வாந்தி, குமட்டல், நீர் சுருக்கு, மார்புச்சளி, செரிமான கோளாறு என பல பிரச்சனைகளிலிருந்து ஏலக்காயை சும்மா வாயில் போட்டு மெல்லுவதாலேயே நிவாரணம் பெற முடியும். எனினும் இதை அதிகமாக அடிக்கடி சேர்த்து கொள்வது நல்லதல்ல. விக்கல் போக்கும் வெயிலில் அதிகம் அலைவதால் வரும் தலை சுற்றல் மயக்கத்திற்கு ஏலக்காய் சிறந்த மருந்தாகும். 4-5 ஏலக்காய்களை நசுக்கி 1/2 டம்ளர் தண்ணீரில் போட்டு கஷாயமாக காய்ச்சி அதில் கொஞ்சம் பனைவெல்லம் போட்டு குடித்தால் தலை சுற்றல் உடனே நீங்கும். விக்கலை உடனே நிறுத்தும் சக்தி ஏலக்காய்க்கு உண்டு. 2 ஏலக்காய்களை நசுக்கி அத்துடன் 4-5 புதினா இலைகளை போட்டு 1/2 டம்ளர் தண்ணீரில் நன்கு காய்ச்சி வடிகட்ட வேண்டும். மிதமான சூட்டில் இந்த கஷாயத்தை குடித்தால் விக்கல் உடனே நின்றுவிடும். வாயு தொல்லையால் அபதிப்படுபவர்கள் கூச்சமின்றி நாட வேண்டிய மருந்து ஏலக்காய். ஏலக்காயை நன்கு காய வைத்து பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும். இந்த பொடியில் 1/2 டீஸ்பூன் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க விட வேண்டும். உணவு உட்கொள்வதற்கு முன்பாக இந்த ஏலக்காய் தண்ணீரை குடித்தால் வாயு தொல்லை எப்போதும் இருக்காது. குழந்தைகளுக்கு அருமருந்து. குழந்தைகளுக்கு வாந்தி பிரச்சனை இருந்தால் பயப்படாமல் ஏலக்காயை மருந்தாக தரலாம். 2 ஏலக்காய்களை பொடியாக்கி அந்த பொடியை தேனில் குழைத்து குழந்தையின் நாக்கில் 3 வேளை தடவினால் வாந்தி உடனே நிற்கும். ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பில் அவதிப்படும் குழந்தைகளுக்கு ஏலக்காய் நிவாரணம் தருகிறது. 4-5 ஏலக்காய்களை நெருப்பில் போட்டு அந்த புகையை சுவாசிப்பதால் மூக்கடைப்பு உடனே திறக்கும். நன்றி.